வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். சமீபத்தில் வந்து ஏதோ ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். நடிகர் விஜய் சேதுபதியை யாரோ கேள்வி கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த பெரிய வில்லன் யார்? உடனே அவர் வந்து ஒரு அரை செகண்டு கூட யோசிக்காமல், எங்கள் அப்பா அப்படிங்கிறார். இது வந்து எல்லா அப்பா மாணவன் இது பிறந்தோம். இது சமீபத்தில் வந்து நம்ம வீடியோவை பார்த்த நண்பர் ஒருவர், உங்கள் அப்பாவை பற்றி ஒரு பதிவு போடுங்க என்ன. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் இரண்டு முகங்கள் உண்டு. சைக்காலஜியில் வந்து மூணு முகம் இருக்குங்கிற அது வேறு கதை. ரெண்டு முகம் இருக்கு, ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். இப்போ எங்கள் அப்பா, அவருடைய பேர் வந்து எம் சுந்தரேசன். அவங்க அப்பா வந்து முனுசுவாமி முதலியார். எங்கள் அப்பா பேருக்கு பின்னாடி அந்த முதலியாருங்கிற வாள் வராது. இங்கே வந்து ஒரு சங்கம் இருக்குது, அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த டொனேஷன் கொடுப்பார். அப்போ வந்து அந்த சுந்தரேசன் முதலியார்னு அந்த லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. அவ்வளோதான் தவிர அந்த ஜாதி மதம் அதெல்லாம் கிடையாது. நல்ல மனுஷன், ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தமர், விஞ்ஞானி, வித்வான், வில்வெட், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பக்கா இவருடைய வாழ்க்கையை சொல்லணும்னா வந்து எப்படின்னா, தாத்தா அதாவது எங்கள் அப்பாவுக்கு அப்பா வந்து மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தொழிலை மாற்றிடுவார். நேட்டிவ் வந்து ஆரணி. அங்கே பொழப்பு நடக்காமல் இங்கே சித்தூருக்கு வராங்க. பாட்டி வந்து இட்லி கடை வைக்குது, கடை கிடையாது இட்லியே. அந்த இட்லியை வந்து மண்ணாம்பறை கொண்டுட்டு போய் விற்கணும். விற்றுட்டு வந்த காசில் மறுநாளைக்கு தேவையான புழுக்கரிசி, உளுத்தம் பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் சேர்த்துட்டு ஸ்கூலுக்கு போவோம். அது எங்கள் அப்பாவுடைய பால்யம், மாணவ பருவம். அங்கே வந்து என்னடான்னா, கலெக்டர் மகள் பேர் கூட வந்து சிட்டின்னு சொல்லுவார். அது செல்ல பேராக ஒரிஜினல் பேராக தெரியாது. அந்த பொண்ணு படிக்கிறது கூட. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் வந்து டெக்ஸ்ட் புக்கெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லின்னு தெரியும். எங்கள் அப்பா வந்து டெக்ஸ்ட் புக்கை வந்து அப்படியே நோட்டில் எழுதி வச்சுருப்பார். அது அந்த எழுதுறதுல ஒரு வெரைட்டி. அந்த இங்கு பேனாதானே அந்த காலத்தில் அந்த முனையை வந்து வெட்டிடுவார். வெட்டிட்டு சந்தன கல்லில் போட்டு தேய்ச்சி 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 அதை மழுங்கடிச்சு அப்படி எழுதுவார். அது வந்து ஏறக்குறைய அது வந்து என்ன லெட்டர்னா, ஏரியல் பிளாக் வரும்னு நினைக்கிறேன். செமையாக இருக்கும், நான் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ஒரு சமயம் அப்பா வெளியூரில் இருக்கும்போது அவசரத்துக்கு செக் புக்கிலெல்லாம் கையெழுத்து போட்டிருக்கேன், அது வேறு கதை. அப்படி இருக்கும்போது டெக்ஸ்ட் புக்கை வந்து நோட்ஸில் எழுதிக்கார். அதே போல் மேப் பார்த்தா காசு இருக்காது. அந்த மேப்பெல்லாம் வந்து இவரே வந்து ட்ரேஸ் பேப்பரில் வரைஞ்சி வச்சுருப்பார். ஒரு டிஃப்ரெண்ட்டு கேரக்டர், வறுமை. அப்படி இருக்கும்போது இவருடைய அந்த கீர்த்தி பிரதிஷ்டைகளை எல்லாம் மகள் மூலமாக கேள்விப்பட்டு கலெக்டர் வந்து வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படிங்கிறார். பாருங்கள், அந்த காலத்தில் தர்மகாலங்கிறது கலெக்டர் மகள் அரசு பள்ளியில் இட்லிகாரமாக பையனோடு படிச்சிருக்கு, அதான் பொற்காலம். அப்படி மகள் மூலமாக கேள்விப்பட்டு வர சொல்கிறாரு. வர சொல்லி இந்த ட்ரெஜரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து அட்டண்டராக சேர்த்து விடுறாரு. அட்டண்டராக சேர்த்து விடுறாரு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பாவுக்கு ரெண்டு தம்பிகள் கூட பிறந்தவங்க, ஒரு தங்கை, எல்லாம் அன்மேரிடு.
இவர் வந்து தலையெடுத்து கொஞ்சம் சில்லறை சேர்த்து ஒவ்வொன்றா பைசல் பண்ணணும். அப்படி இருக்கும்போது அரக்கோணத்தில் மணிகாரர் மகள் எங்கள் அம்மா சுசீலா தேவி, மணிகார் வந்து இட்டிகாரமாக பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்துருக்காரு பாருங்கள். அதாவது அரசு வேலைக்கு அப்போ அவ்வளோ கெத்து போல கொடுத்தாச்சு. இது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்கள் பாட்டி பேர் வந்து லட்சுமி அம்மாள். அதாவது வயசில் இருக்கும்போது லட்சுமின்னு தான் இருந்திருக்கோம், வயசான பிறகு அம்மான்னு சேர்த்துக்கிறது அப்படியே லட்சுமி அந்த மாதிரி பேர். அது ஒரு டைப்பு. அதாவது வந்து இப்போ இந்த சமூகத்திலான அடுப்புகள் இருக்கு இல்லையா, மதையக்காரர் மகள் இட்லிகாரம்மா, அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. அப்படியே வந்து இது எங்கே நம்மளை கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருமோங்கிற பதிப்பு இப்படியே இருக்கலாம் சம்திங். எனிஹோ எங்கள் அம்மா தான் விக்டிம் ஒய்யா. எந்த அளவுக்கு அந்த அம்மாவை மிஸ்யூஸ் பண்ணணுமோ, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டானுங்க. அது ஒரு பக்கம். அது ஒன் பை ஒன் தம்பிக்கு கல்யாணம் நடக்குது, தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குது, எல்லாம் ஓகே. இங்கே வந்து இந்த சுஜாதாவின் ஆஸ்டின் கார் அப்படிங்கிற கதையை படிச்சிருக்கீங்க நீங்கள். அதை போல் ஒரு சம்பவம் எங்கள் அப்பா வாழ்க்கையில் கூட உண்டு. அதாவது எங்கள் அத்திக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறாங்க. எங்கள் அப்பெல்லாம் வந்து எப்படின்னா ஒர்க்காகாலிக்கு, அதாவது வேலை 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 தான், மிச்சம் கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல. நல்ல காலத்து கிடையாதுலாம். எங்கள் அம்மா வந்து எஜுகேட்டடு, அந்த காலத்துலேயே வந்து டீச்சரெல்லாம் இருந்திருக்காங்க. அதனால் அப்படியே பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் நாசமுத்து போயிட்டுருக்கோம். எப்படி அவர் ஒர்க்காகாலிக்காக இருக்கிறதுனால இந்த தங்கைக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க. பார்க்கும்போது மாப்பிள்ளை பர்ஃபெக்ட், கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, நல்ல மனிதர், எல்லாம் ஓகே பக்கா. அது என்னடானா பேக் ட்ராப் சரி கிடையாது. பேக் ட்ராப்பில் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி, அங்கே வந்து எலுமிச்சம்பழம் மொத்த வியாபாரம் அப்படின்னு அடிச்சு விட்ருக்காங்க. அந்த மேட்ரு என்னடானா கூடையில் வச்சு எலுமிச்சம்பழம் விற்கிறாங்க. இது வந்து எங்கள் அத்தைக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. என்னடானா நீ வந்து எனக்கு சரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கல அப்படிங்கிறத சொல்லாமல் கில்ட்டி வர வச்சு அந்த கில்ட்டியை கேஷ் பண்ணிக்கிறது. அப்படி பல காலம் போயிட்டே இருந்தது. 5 பைசா 10 பைசாவிலிருந்து இந்த ஆரணி சூரிய குளத்தில் வந்து இந்த ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கு அப்பாவுக்கு. அது வந்து அவர் எதுவும் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. அது யாரோ பரங்கிமலையிலேருந்து ஒரு ஓப்பில் அண்ணாமலை என்னமோ பேர், ஒன்று விட்டு அண்ணாவா தம்பியாக தெரியாது. அவர் தான் வந்து அந்த கேஸுக்காக அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்பா வந்து ஏதோ ஓரளவுக்கு ஸ்பான்சர் பண்ணுவார் போல. அப்படி இருக்கும்போது கடைசியில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வருது இவங்களுக்கு ஃபேவராக. வரும்போது அந்த அண்ணாமலைங்கிறவர் வந்து, சுந்தரேஷா கேஸு நம்ம பக்கம் ஆயிடுச்சு, இதை எப்படி பண்ண சொல்கிற? எங்கள் அப்பா என்ன சொன்னாருன்னா, அதெல்லாம் என் காதில் போடாத, அது என்ன வருதோ அதை வந்து அந்த ராணி பொண்ணு கொடுத்துரு. அதான் வந்து எங்கள் அத்தை. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அது ஒரு பக்கம். இது அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலியில் வந்து ஒரு மெட்ராஸ்காரம்மா வராங்க. அந்த அம்மா வந்து புருஷனுக்கு தனியாக டிஃபன் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி ஏதோ சம்திங். அப்புறம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அவர் போகிறாரு. அதுக்கப்புறம் சின்னவர், அவருக்கு கல்யாணம் ஆகுது. அது மோஸ்ட்லி வந்து லவ் மேரேஜ்னு நினைக்கிறேன். அது வந்து பெரியவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அது அது ஒரு டைப்பு. அதாவது எங்கள் தாத்தாவை பற்றி நான் சொன்னேன், 6 மாதத்துக்கு ஒரு தொழில்னு. அந்த ஜீனெல்லாம் எனக்குள்ளே கூட இருக்குது. அதே போல் எங்கள் சித்தப்பா, அவர் வந்து டிரைவிங் கற்றுக்கிறேன்னு சொல்லி கலெக்டர் காம்பவுண்ட் வேலை வச்சுக்கிட்டார். ராத்திரி நேரம் அந்த காலத்தில் வந்து ஏசி நாயக்கர் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. இங்கே வந்து நிறைய தியேட்டரு கோயில் எல்லாம் கட்டினது அவர் தான்.
அவர் அந்த காலத்தில் வந்து விடோயராகி மறுமணம் செய்துக்கிட்டார். அந்த மறுமணத்துக்கு எங்கள் அப்பா ஆதரவாக இருந்தார். எந்த அளவுக்கு ரிஃபார்மிஸ்ட்டு பாருங்க, அது ஒரு பக்கம். அந்த காம்பவுண்ட் வேலை இடித்ததும் ராத்திரியோட ராத்திரியாக அந்த சுவத்தை கட்டி பூசு வேலை செய்து பெயிண்ட் அடித்து இடித்ததே தெரியாமல் செய்துட்டு போட்டாங்க. அந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டு. இது இப்படி போகுது ஒரு பக்கம். இது அப்பாவை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா பைசா வாங்க மாட்டார். அது அந்த பைசா வாங்காமல் இருந்ததுக்கு வந்து அது ஏதோ பெரிய கிரீடம்லாம் கிடையாது. அந்த காலத்தில் நிறைய பேர் அப்படி தான் இருந்திருக்காங்க. பைசா வாங்குறவங்களாம் வந்து குஷ்டரோகி மாதிரி. அந்த காலத்தில் அவன்லாம் வந்து ஏசிபியில் சிக்கிறது இல்லை மேலதிகாரி பார்வையில் படுறது அப்படிப்பட்டு வந்து எங்கள் வீட்டு திண்ணையில் தான் வந்து உட்காந்து கிடப்பானுங்க. எங்கள் அப்பா தான் வந்து அந்த எக்ஸ்பிளனே அது என்ன சொல்கிறது அந்த விளக்கமாக அதெல்லாம் வந்து அவர் தான் டிக்டேட் பண்ணி எழுதி கொடுப்பார். அப்படியே கொடுத்து வேலையில் சேர்ந்துக்குவாருங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்று என்னடான்னா அக்கம் பக்கத்தில் எவன்லாம் படித்து வேலை வெட்டி இல்லாத இப்போ இந்த காலத்துலன்னா டிவி சீரியல் இருக்குது. அந்த காலத்தில் வந்து பொம்பளைங்க வந்து பூ கட்டிக்கிட்டு இருப்பாங்க, இலை தைப்பாங்க. அந்த குரூப்பில் வந்து இந்த பசங்கள்லாம் போய் சேர்ந்துருவாங்க நாகமுத்து போகிறதுக்கு. அந்த பையங்களை எல்லாம் வந்து அப்பா அப்படியே புக் பண்ணிக்கிட்டு போய் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்து விடுவார். அப்போல்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தானே. ஏதோ ஒன்று கேஷுவல் லேபரு, டெம்பரவரி, கன்சால்டேட்டட் பே, இப்படி ஏதோ ஒரு வகையில் நோய்ச்சி வச்சுக்கிட்டே இருப்பார். அவன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு எலுமிச்சை மழை வாங்கிட்டு வந்தால் கூட வீட்டில் சேர்க்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு டைப்பு. இப்படி இருக்கும்போது அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் வருது. அதாவது அட்டண்டராக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, சீனியர் அசிஸ்டண்ட்டு, எஸ்டிஓ, எஸ்டிஓ ஆனாலும் பரவாயில்ல, தாலுக்காவுக்குள்ளேயே மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கேடருக்கு போகிறார், ஏடிஓன்னு நினைக்கிறேன். அப்படி போகும்போது என்னடான்னா ஜில்லா டு ஜில்லா தூக்கி அடிப்பாங்க. இந்த மாதிரி பைசா வாங்காத டேமேஜ் பார்ட்டியை வச்சுக்கிட்டு கீழே இருக்கிறவங்க மட்டும் வாங்க முடியுமா? அதெல்லாம் அவங்க பெரிய தலைவலி. அதனால் வந்து ஏதோ ஒன்று பண்ணி தூக்கி அடிப்பானுங்க. இவராக பைசா வாங்க மாட்டார். ஃபேமிலியே வெளியூருக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது. அதனால் இவர் அங்கே நாங்கள் இங்கே ஒரு சம்பளம் ரெண்டு கொடுத்தனோம். இது வந்து இந்த சிக்கனத்துக்காக ஒரு சாப்பாடு வாங்கிறது, அந்த சாப்பாடை மிச்சம் பிடிச்சி ராத்திரி சாப்பிட்றது, இல்லை வந்து அது பத்தும் பத்தாத சாப்பிட்டா சாயங்காலம் பசிக்கும் மறுபடி. எதையாச்சும் சாப்பிட்டா காசு செலவாயிருமே, அதனால் வந்து பொறிக்கடலை வாங்கி சாப்பிட்றது. இப்படியெல்லாம் செய்து அல்சர் பேஷண்ட்டு, அல்சர் வந்துருச்சு. அது ஒன்று. அடுத்தது வந்து என்னென்னா இந்த ஆக்சைட்டி, அதாவது வந்து இவர் ஒரு கையெழுத்து போட்டால் அந்த பில் பாஸ் ஆயிரும், கேஷ் ஆயிரும். அதில் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் இந்த ஆள் பதில் சொல்லணும். இந்த ஆள் கீழே இருக்கிறவன் எத்தனை ஃப்ராடு வேலை பண்ணாலும் இவர் தான் கோர்ட்டில் போய் அட்டெண்ட் ஆகணும். அப்படியும் நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து அவர் ஹைதராபாதில் இருந்தார். ஹைதராபாதில் இருக்கும்போது இங்கே பக்கத்தில் எங்கேயோ தான் கேஸு, கவர்மெண்ட் செலவுலேயே வந்து போவார் பாருங்கள். அதாவது ஒரு மனிதன் தர்மம் தான் முக்கியம், நியாயம்தான் முக்கியம் அப்படின்னு வாழும்போது கடவுள் எப்படி காம்பன்சேட் பண்ணுறாரு பாருங்க. அதே போல் இவர் வந்து 55 வயசில் ரிட்டையர் ஆகிறார். ஒரு வாரம் இருக்கும்போது கவர்மெண்ட்டில் ஜிஓ வருது, என்ன 60 வயசு தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ், 58க்கு தான் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு ஜிஓ வருது. இவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கிடைக்குது. அப்படி போகும்போது எங்கள் மதருக்கு வந்து கேன்சர் அட்டாக் ஆகுது. கேன்சர் அட்டாக் ஆகும்போது அப்போல்லாம் வந்து எஸ்டிடி பில் மாதிரி இவ்வளோ தான் கொடுப்பான் சிஎம்சியில். அது ஒரு 7-8 டைரிக்கு ஒட்டி வச்சுருந்தார் எங்கள் அப்பா ரொம்ப காலம். ஒருவேளை இவர் வந்து ரிட்டையர் ஆகியிருந்தார், அந்த காசெல்லாம் வந்து ரீஎம்பர்ஸ் ஆகியிருக்காரு. மேலும் அது பக்கத்து ஸ்டேட்டு, பக்கத்து ஸ்டேட்டில் எடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஆள் பொய்க்க தெரியாதவன், பைசா வாங்காதவன், சரி ஒய்ஞ்சி போட்டோம்
அப்படின்னு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி லெவலில் டேஷன் எடுத்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. 58 இவர் ரிட்டையர் ஆகிறாரு, மறுபடியும் 55 தான் ரிட்டைர்மெண்ட் ஏஜ்னு வந்துருச்சு. அதாவது எங்கள் அப்பாக்காகவே அந்த பாலிசி டேஷன் எடுத்தாப்புல இருக்கு, அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து இந்த எங்கள் அம்மா மேட்ரு, எங்கள் அம்மா மேட்டரில் வந்து அந்த அம்மாவுக்கு ஏதோ மார்ல டியூமர் இருக்கு அப்படின்னு புதுசு புதுசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பிஞ்சில் பழுத்த கேஸ் ஆச்சே, அந்த காலத்தில் வந்து சிவசங்கரின்னு ஒரு அம்மா நண்டு அப்படின்னு ஒரு சிறு ஒரு கதை எழுதிருந்தது, அதில் படித்தது ஞாபகம். அதாவது கருப்பையில் கேன்சர் வருதுன்னா அதுக்கு சிம்டமாக வந்து மார்பில் கட்டி வரும். நம்ம வாய் சும்மா இருக்குமா, எதுனா கேன்சராக இருக்கும்போது முதல்ல வந்து ஏதாச்சும் பயாப்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளை வில்லனாகிட்டாங்க. ஆனால் பழுதாகி பெத்த தாய்க்கு கேன்சர்னு சொல்கிறீங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தா நம்ம கழிப்பு தான் உண்மை, அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுல வந்து டிலே, அந்த சிஎம்சியில் வந்து அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு காலத்தை கழித்து அந்த கேன்சர் வந்து ஸ்டொமக்குக்கு ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ரொம்ப வேதனைப்பட்டு அந்த கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டு போய் சேர்ந்தாச்சு. அது ஒரு பக்கம். இங்கே வந்து எங்கள் அப்பாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றார் வந்து காந்தி. காந்தி வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன், ஓகே. ஆனால் அவருடைய மகன், அவருடைய மகனுக்கு ஃபாதரே கிடையாது. அப்படித்தான், அதாவது வந்து இப்போ வந்து என் தந்தையின் வயதில் நானும் இருந்திருந்தேன், அது வேற கதை. அண்ணா கூட அதான் சொன்னார், இன்றைக்கி நான் இருக்கிற வயசு அன்றைக்கி பெரியாரோட வயசு, இப்போ தான் புரியுது அவர் ஏன் மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ வந்து நம்ம சின்ன பசங்க வந்து கூட படிக்கிற பசங்க எல்லாம் வந்து கலர் கலராக சட்டை போட்டுக்கிட்டு தாராளமாக செலவழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பொழப்பு வந்து என்னடான்னா வீட்டில் காசு கொடுக்க மாட்டாங்க, சித்தப்பா பார்க்க வந்தால் கொடுப்பாரு, இல்லை மாமா பார்க்க வந்தால் கொடுப்பாரு. மாமா வீட்டுக்கு போனால் 5 10 கிடைக்கும் பைசா. அதே போல் வந்து இந்த யூனிஃபார்ம், யூனிஃபார்ம் தான் டஜன் கணக்காக எடுப்பாங்க. இந்த கலர்லாம் வந்து ஒன்றோ ரெண்டோ இருக்கும். இப்படியே போயிட்டு இருந்தது. இந்த ஏழ்மை, இந்த ஏழ்மைக்கு காரணம் என்ன, இந்த ஏழ்மை எதிர்காலத்தில் தரப்போகிற பரிசு என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் வந்து இது அப்பா அண்ணா அது டம்மி பீஸு, அது பயம், அது வேஸ்ட்டு, டேமேஜு, ஸ்க்ராப்பு இப்படி. ஆனால் இந்த ரஜினிகாந்த் வந்து சினிமாவிலலாம் பண்ணுறது பாருங்க, அதெல்லாம் வந்து ஜுஜிபி. எங்கள் அப்பா பண்ண அட்வென்ச்சரெல்லாம் சொன்னால் அது ஒரு பெரிய வீடியோ ஆயிரும். அதே போல் இன்னொருத்தர் கேட்டார், நீங்கள் என்ன சாமியை கும்பிட்றீங்க, உங்கள் அப்பா வந்து முருக வழிபாட்டாளர்னு சொன்னீங்க அப்படின்னு. அதாவது அப்பா வந்து எப்படின்னா அவருக்கு வந்து இந்த என்னது இந்த சித்த வைத்தியம் இதிலெல்லாம் வந்து ஆர்வம். வேலூரில் வந்து டாக்டர் கண்ணப்பன் ஒருத்தர் இருந்தார், மூலிகை மணின்னு ஒரு புக்கு கூட நடத்திருந்தார். அதில் அவருடைய கேள்வி பதில்களை எல்லாம் தொகுத்து நோயும் மருந்தும்னு ஒரு புக்கே ரெடி பண்ணாங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும். என்னுடைய சந்தேகம் என்னென்னா எங்கள் அம்மா தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பனுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கே நாள் போகாது. ஒரு ஒரு தடவை லீவுக்கு வரும்போதும் எங்களெல்லாம் வரிசையாக நிற்க வச்சு, இப்போ என்னப்பா படிக்கிறார், இப்போ எந்த கிளாஸில் படிக்கிறார் அப்படின்பார். அந்த டைப்பு, அது ஒரு பக்கம். இந்த சித்தர்கள் அந்த இது இப்போ இது என்னது நிறைய படிப்பார். அதாவது வந்து அந்த பக்தி புஸ்தகங்கள்லாம் வந்து நிறைய கிடக்கும். பூஜைகளை படிக்கிறதே இன்னும் ரெஃபரன்ஸுக்கு இருக்கிறது அது வேறு. ஆனால் அதில் வந்து என்னென்னா வர்ஜியாவர்ஜியம் இல்லாமல் இப்போ வந்து நான் இன்றைக்கி பெரியாரை பற்றி பேசக்கூடிய கருத்துக்கள் எங்கள் அப்பா வந்து லைப்ரரியில் அவருடைய லைப்ரரியில் வச்சுருந்த புக்ஸில் படித்தது தான் அதிகம். அந்த மாதிரி கடைசி காலத்தில் வந்து இந்த அம்மன் வழிபாட்டுக்கு வந்துட்டார். பௌர்ணமி பூஜை பண்ணுறது, ஒரு சொம்பில் ஒரு பானை, ஒரு பானையில் இது பானகம், ஒரு பானையில் மஞ்சள் தண்ணி,
அதே போல் வந்து இந்த பௌர்ணமி நன் வந்து தாய் குலத்தெல்லாம் கூப்பிட்டு அவளுக்கு தாம்பூலம் கொடுக்கறது இந்த ரேஞ்சுக்கு போயிட்டார். இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து என்னடான்னா, நமக்கு அன்னைய தேதிக்கு வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு சவால் வந்து கில்மா தான். அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆஞ்சநேயர், சரி ஆஞ்சநேயருக்கு பிடிக்கணுங்கிறதுனால ராமன், அப்படி போயிட்டு இருந்தது பல காலம். ஒரு 14 வருஷம், 86லேருந்து 2000 டிசம்பர் வரைக்கும் கூட அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இந்த புவனேஸ்வரி அம்மன், அம்மனுடைய அந்த மாயா பீஜம், அதை நண்பர் ஒருவர் சொல்ல அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி நமக்கு வந்து இந்த ஸ்தூலமான பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் வந்து நமக்கு அந்தளவுக்கு ஒத்து வராது. நமது வந்து அண்ணா வழி, மக்கள் சேவையே மகேசன் சேவை, ஈஸ்வரோ மனுஷ்ய ரூபேனா, மனிதனை மற சாரி கடவுளை மற மனிதனை நிலை, இப்படி தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை. செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ காலம் ஓடும் தெரியாது, ஓடுற வரைக்கும் ஓடட்டும் பார்ப்போம். நாம் கொண்டு வந்தது ஒரு வெங்காயமும் இல்லை, கொண்டுட்டு போகிறது ஒரு வெள்ளை பூண்டும் இல்லை, எது கிடைச்சாலும் இங்கே தான், எதை இழந்தாலும் இங்கே தான் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.